வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? ரிட்டயர் பண்றீங்களா சார்? ரிட்டயர் பண்ணோம். ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க வந்த டெஸ்டிங்கில் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோர்ஸ் அட்டன் பண்ணேன். மேனுவலும் ட்ரை பண்ணேன், பட் ஆட்டோமேஷன் மட்டும் என்னோடய எய்மாக வச்சு அதிலே தான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதிலே நிறைய இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறமா கிடச்சது. மெயினாக எதனாலன்னா வெறும் எக்ஸாம் எழுதி அதனால் மட்டும் இல்லாமல் நீங்கள் கோர்ஸ் முடித்தோடனே எல்லோரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், சார் கோஆர்டினேட் பண்ணுவார். எல்லோரும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த ஐடியா கிடைக்கும். டெஸ்ட் எழுதுறதுனால மட்டும் நீங்கள் ஃபுல்லாக தெரியாது உங்களுக்கு. ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியில் போய் நீங்கள் நல்லா பேச முடியும் உங்களால். இவர் லிபர் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், அந்த டூலில் வந்து கோஆர்டினேட் பண்ணார். இவர் தான் டீம் மேனேஜ் பண்ணார். இவங்க எல்லோரும் தான் சேர்ந்து பக்ஸ் இல்லாத பக்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே ரெசியூமில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அது அங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? நீங்கள் கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த ஹெச்ஆர்பி கேட்டாங்க, அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? எப்படி ஹெச்ஆர் கிட்ட பேசும்போது எல்லாரும் வந்து கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு சொல்லி பயப்படுவாங்க. டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கம்யூனிகேஷன் பற்றி பயப்படவே தெரியல. ஈஸியாக நான் உங்களாலே உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதான் நாங்கள் வச்ச குரூப் டிஸ்கஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? குரூப் டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஃபியர்னஸ் இருக்கும், அது வந்து சுத்தமாக போகிறதுக்கு எது குரூப் டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே நீங்கள் எல்லாம் டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பெஷலியாக தான் சும்மா ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்காமல் இப்படி ரியல் டைமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நம்ம ஓப்பன் சோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து இந்த டூல் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி பக்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணதுனால தான் இவங்க செட்டில் எல்லாத்துக்குமே ஆஃபர் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் சிஎஸ்சி, அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனியில் நாங்கள் இன்டர்வியூ அனுப்பிச்சிருந்தோம், அங்கேயும் அவர் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிட்டார். ஆனால் அது ஆஃபர் காட்டி வைக்கிங் இன்னும் வரல. தேங்க்யூ. பிரகாஷோட கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்க, வெப்சைட்லாம் ஆட்டோமேட் பண்ணீங்க, அது ஏதாவது இன்டர்வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அதுலேருந்து ஏதாவது குவெஸ்சன்ஸ் வந்துச்சா? கண்டிப்பாக அவங்க வந்து செலினியம் வந்து ஃபுல்லாக கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி டெவலப் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. இங்கே பிரகாஷ் சார் சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? எல்லாரும் ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, சும்மா வந்து படிக்கணும்னு வராதிங்க. ஒன் மந்த்து இல்லை டூ மந்த்துக்குள்ளே அவங்க கோர்ஸ் முடியுதுன்னா அதுக்குள்ளே எயிம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ஜாப் ஜாயின் பண்ணிடணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய டவுட் இதோட ஏதாவது நீங்கள் கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களா? ட்ரைனருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க, ட்ரைனருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்க. ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்துருங்க எல்லாரும். வேற கொஸ்டின் ஸ்டூடெண்ட் ரிமேஸ். ஓகே, தேங்க்யூ ஜெகன், தேங்க்யூ வெரி மச்.